ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் வைட் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் டென்த் சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் வரலாறு பகுதியில் செவன்த் யூனிட் பார்க்க போகிறோம் யூனிட்டோட பேர் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபோர்த்து பார்ட்டு எந்த ஹெட்டிங்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா வங்கப் பிரிவினை வங்கப் பிரிவினை அப்படின்றது நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்காளத்தை வந்து பிரிப்பாங்க இந்த பிரிவினைவின் மூலமா நிறைய வந்து அதிருப்தி தான் ஏற்பட்டுச்சு இந்தியா முழுவதுமே நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு நல்லா விரிவான பரவலான போராட்டங்களா இருந்துச்சு இந்த வங்கப் பிரிவினை தான் நம்ம இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு அத்தியாயம் கிடைக்குது நம்ம இந்திய தேசிய இயக்கத்துக்கெல்லாம் ஒரு அத்தியாயம் வந்து கிடைக்குது அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இந்துக்கள் முஸ்லிம்கள் இடையே பிளவை உருவாக்கி வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்க பிரிவினை வகுக்கப்பட்டது வங்க பிரிவினை ஏன் வகுத்தாங்க ஏன் வங்க பிரிவினை நடந்துச்சு அப்படின்றதுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா முஸ்லிம்ஸுக்கும் ஹிந்துஸுக்கும் இடையில ஒரு பிளவை உண்டாக்கி வங்காளத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்கிறதுக்கு வங்காளத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த அந்த அரசியல் நடவடிக்கைகளை எல்லாத்தையுமே நடக்கிறதுக்கு தான் வங்க பிரிவினை வகுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்து முஸ்லீம் பிரிவினை பங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிளக்க செய்வதே வங்க பிரிவினைக்கான நோக்கம் என்று வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது வங்காளத்தை ரெண்டா பிரிச்சுட்டாங்க இந்த பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வங்காளிகளோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்திட்டு இந்த தேசிய இயக்கம் இருக்கும்ல அந்த தேசியவாத இயக்கத்தை வந்து வலுவிளக்க செய்யணும் அதுக்காக தான் நாங்கள் வங்காளத்தை வந்து ரெண்டா பிரிச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் வங்காளத்தை இரண்டு நிர்வாக பிரிவுகளின் கீழ் பிரித்து வைத்ததன் மூலம் வங்காள மொழி பேசும் மக்களை ஒரு மொழி சிறுபான்மையினர் தகுதிக்கு கர்சன் பிரபு குறைத்து விட்டார் என்ன நடக்குது வங்காளத்தை ரெண்டா பிரிச்சிட்டாங்க ஏன் பிரிச்சாங்க இந்திய தேசியத்தை இந்திய தேசியவாதத்தை வந்து வலுவில்லாம மாத்தணும் அப்படின்றதுக்காக பிரிச்சாங்க இப்போ ரெண்டாக பிரித்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா இரண்டு நிர்வாக பிரிவுகளின் கீழ் பிரித்து வைத்ததன் மூலமாக கர்சன் பிரபு வந்து ஒரு ரொம்ப கம்மியான முறையில் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நினச்சிக்கிறாரு எப்படி அப்படின்னா வங்காள மொழி பேசும் மக்களை ஒரு மொழி சிறுபான்மையினர் என்ற தகுதிக்கு கர்சன் பிரபு நினைக்கிறார் வங்காள மொழி பேசக்கூடிய மக்களை வந்து மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குறைச்சி மதிப்பிடுறாரு நெக்ஸ்ட்டு முகலாயர்களின் ஆட்சி காலங்களில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று கர்சன் உறுதியளித்தார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா முகலாயர்கள் அப்படின்றது முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துச்சு அந்த முகலாயர்களோட ஆட்சி காலத்துல கூட முஸ்லிம்ஸ் வந்து எப்படி இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா இவ்வளோ ஒற்றுமையா இருந்திருக்க மாட்டாங்க ஆனா கிழக்கு பக்கம் கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்சன் வந்து உறுதியளிக்கிறார் நெக்ஸ்ட்டு மத அடிப்படையில் மக்களை வந்து பிரிக்கிறாங்க மத அடிப்படையில் இந்து முஸ்லீம் சொல்லி மக்களை வந்து பிரிக்கிறாங்க ஆனால் அந்த பிரிவினை செயலானது அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்றிணைத்தது மத அடிப்படையில் முஸ்லீம்ஸ்கிட்ட இங்கிட்ட போய் ஒன்று சொல்ல இங்கிட்ட வந்து சொல்ல ஒன்று சொல்ல அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ஸை கொஞ்சம் தூண்டி விடுறாங்க அந்த மாதிரி பண்ணி நம்ம மக்களை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க செஞ்சது மூலமாகவே மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமையுடன் உருவாக்க வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி பெரும் பங்காற்றியது இப்போ வங்காள அடையாளத்தை நம்ம உணரணும் அப்படின்றப்ப அதோட பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பெருமையை உருவாக்கணும் அப்படின்றப்ப வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பிரிவினைக்கு எதிரான இயக்கம் வங்க பிரிவினையை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் தங்களுடைய உத்திகள் பற்றி மறு சிந்தனைக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள் வங்க பிரிவினையை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் வங்க பிரிவினை நடக்குது அதை வந்து தேசவாத தலைவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தடுக்கிறதுக்கு தவறிட்டாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இவங்க இவங்களோட உத்திகளை வந்து என்ன செய்யறாங்க மறு சிந்தனைகளுக்கு நிர்பந்திக்கிற அளவுக்கு வந்து இவங்க வந்து வர்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆர்ப்பாட்டங்களுக்கு புதிய வழிமுறையையும் அவர்கள் தேட தொடங்கினார்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அவற்றில் ஒரு முறையாகும் ஆர்ப்பாட்டத்துக்காக ஏதாவது ஒரு ரீசன் கிடைச்சா கூட நம்ம கிளர்ச்சி செய்யணும் புரட்சி செய்யணும் போராட்டம் நடத்தணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதில் ஒன்று எத் அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களோட பொருட்களை புறக்கணிக்கிறது இருந்தாலுமே சுதேசி இயக்கத்தின் கொள்கை வங்க பிரிவினையை திரும்ப பெறுவதை உறுதி செய்வதில் இன்னமும் கட்டுப்பட்டு இருந்தது சுதேசி இயக்கத்தோட கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்ப வங்க பிரிவினையை திரும்ப வாங்கணும் இதுல வந்து இன்னமே அதை உறுதி செய்கிறதுல இன்னமே கட்டுப்பட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் முழுமையான மறைமுக எதிர்ப்பை துவங்குவதற்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த மித தேசியவாதிகள் ஆதரவாக இல்லை மறைமுகமா எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப இந்த மித தேசியவாதிகள் வந்து ஆதரவா இல்லை இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் ஒரு பக்கம் மித தேசியவாதிகள் ஆதரவா இல்லை இன்னொரு பக்கம் தீவிர தேசியவாதிகள் வங்காளம் இருக்கு அப்படின்னா அந்த வங்காளத்தையும் தாண்டி இந்த இயக்கங்களை நல்லா பெரிதப்படுத்துறாங்க அதாவது மக்களை எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்த தீவிர தேசியவாதிகள் போராட்டம் நடத்துறதுக்கு ரெடியாய்கிட்டே இருந்தாங்க மித தேசியவாதிகள் ரொம்ப பொலைட்டா அமைதியா பாத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து அதுக்குள்ளேயும் போராட்டம் நடத்துறதுக்கு என்னவா இருக்காங்க அப்படின்னா ஆஹ் பொதுமக்கள் வந்து போராட்டத்தை நடத்துறப்ப அவங்களுக்கு வந்து ஆதரவா இருக்கிற மாதிரி எல்லாமே இவங்க வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அக்டோபர் பதினாறுல வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினை ஆன போது அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது துக்க நாளா எந்த நாளா அறிவிச்சாங்க வங்க பிரிவினை நாள் என்னைக்கு அக்டோபர் பதினாறு ஆயிரக்கணக்கானவர்கள் கங்கை நதியில் புனித நீ புனித நதியில வந்து நீராடுறாங்க வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலையும் பாடுறாங்க துக்க நாள் தானே அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த நதியில போய் நீராடுறாங்க புனித நதியில நீராடி வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி பாடல்லாம் பாடி சாலைகளை கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சாலைகளை அணுவ அணிவகுத்து போனதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வங்காளத்தில் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடையாளம் செய்யக்கூடிய முக்கியமா இந்தியாவை தற்சார்பு நிலையை அடையக்கூடிய ஒரு விரிவான திட்டத்தோட ஒரு தான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு ஒன்னோட ஒண்ணு எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு வங்காளத்துல சுதேசி இயக்கத்தின் போது நான்கு முக்கிய போக்குகள் இருந்துச்சு வங்காளத்துல சுதேசி இயக்கம் நடக்கிறப்ப நான்கு முக்கிய போக்குகள் என்னென்ன அப்படின்னா மிதவாத போக்கு ஆக்கப்பூர்வ சுதேசி தீவிர தேசியவாதம் புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னு சொல்லி நாலு இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொன்னா பார்க்க போறோம் ஆக்கப்பூர்வ சுதேசி ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்தும் பெரும்பாலும் சுய உதவியையே வலியுறுத்தின ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்றது சுய உதவியை தான் மென்ஷன் பண்றாங்க ஆங்கிலேய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றாக உருவாக்குவது குறித்த அது கவனம் செலுத்தியது அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கீழே இல்லாம சுயமாவே உதவி செஞ்சுக்கிறது சுயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குறது இதுலதான் இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி வந்து கவனம் செலுத்துச்சு மக்களை சுயமாக வலுவாக்க வேண்டிய அவசியம் குறித்து அது வலியுறுத்தியது நம்ம எப்பயுமே ஆங்கிலேயர்கள்ட்டே போய் நிற்கக்கூடாது நம்மளும் சுயமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஆக்கப்பூர்வ சுதேசி வந்து நடக்குது துணிகள் கைத்தறி ஆடைகள் சவக் சவக்காரம் அதாவது சோப்புகள் மட்பாண்டங்கள் தீப்பெட்டி தோல் பொருட்கள் ஆகிய எங்கும் பரவியிருந்த சுதேசி கடைகளில் விற்கப்பட்டன இவங்க உள்நாட்டுல தயாரிக்கக்கூடியது எல்லாத்திலையுமே தயாரிக்கக்கூடிய எல்லாத்தையுமே கடைகள்ல விற்க ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் மறைமுக எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் செல்ல துவங்கியது சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில போகுது இந்த புதிய திசையில் சுதேசி இயக்கம் நான்கு அம்சங்களை கொண்டிருந்தது என்னென்ன அப்படின்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது பிரிட்டிஷார்கள் வந்து இறக்குமதி செய்யறாங்களோ அதை வந்து புறக்கணிக்கிறது அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகளை புறக்கணிக்கிறது நீதிமன்றங்கள் பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துறது அதாவது உங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு வேணாம் நாங்களே எங்களுத வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா எதிர்க்கிறது ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்ட வேணா வேணாம் அப்படின்றப்ப நம்ம அவங்கள வந்து அவாய்ட் பண்றோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த மாதிரி மறைமுகமா இவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இவங்க அது வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை அதாவது இவங்க எவ்வளவுதான் பொறுத்து போவாங்க பொறுத்து போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவையும் தாண்டி ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை இருந்துச்சு அப்படின்னா ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு ஆயத்தமாவது என நான்கு அம்சங்கள் பின்பற்றப்பட்டன அதாவது பொறுத்து கொள்ளக்கூடிய அளவையும் தாண்டி இவங்க பண்ணாங்க அப்படின்னா நம்ம அடுத்து வந்து போராட்டம் நடத்தணும் அதுவும் ஆயுதமேந்திய போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலேயே இருக்காங்க நெக்ஸ்ட்டு தீவிர தேசியவாதம் பஞ்சாபின் லாலா லஜபதி ராய் மகாஷ்ட்ரா மகாராஷ்டிராவின் பாலகங்காதர திலகர் வங்காளத்தின் பிபின் சந்திரபால் ஆகிய மூன்று முக்கிய தலைவர்களும் சுதேசி காலத்தில் எப்போதும் லால் பால் பால் மூவர் என்று குறிப்பிடப்பட்டனர் அதாவது சுதேசி இயக்கம் நடக்குது லாலா லஜபதி ராய் பால கங்காதர திலகர் பிபின் சந்திரபால் லால் பால் பால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க ஏன்னா அவங்களோட சாட்ட அவங்களோட பேரை வந்து லால் பால் பால் அப்படின்னு வந்து சாட்டை சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக பஞ்சாப் மகாராஷ்டிரா வங்காளம் உருவெடுத்தது இந்த தீவிர தேசியவாதம் நடக்கிறப்ப இயங்கு தளமாக இருந்த பகுதிகள்னு பார்க்குறப்ப பஞ்சாப் மகாராஷ்டிரா வங்காளம் நெக்ஸ்ட் தென்னிந்தியாவில் வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்கியது இப்ப என்ன நடக்குது வவுசி அவர்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்குறாரு இதுக்கப்புறமா தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் முக்கிய ஒரு தளமா இருந்துச்சு சுதேசி இயக்கத்தோட முக்கிய தளமா எது இருந்துச்சு தூத்துக்குடி அப்படின்றத கொடுத்துருக்காங்க அல்லது அல்லது அரசியல் தன்னாட்சி அடைவதையே தீவிர தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது அதாவது எங்களுக்கு சுயராஜ்யம் வேணும் தன்னாட்சி வேணும் இதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்றதுல தீவிரவாத தேசியவாதிகள் இருந்தாங்க அவங்களோட குறிக்கோள்களும் இதுதான் இருந்தாலுமே சுயராஜ்யம் என்ற வார்த்தையின் பொருளில் தலைவர்கள் வேறுபட்டனர் சுயராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அர்த்தத்துல சொல்றாங்க திலகரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம் அப்படின்றது என்ன அப்படின்னா முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுறது சுயராஜ்யம்னு சொல்றாங்க ஆனா சுயராஜ்யம் சொல்றதையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீனிங்ல வந்து சொல்றாங்க அதில் திலகர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்களுக்கு முழுமையான தனி ஆட்சி வேணும் அந்நிய ஆட்சியில் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை வேணும் உங்களோட ஆட்சியே வேணாம் நாங்க நாங்களாவே தனியா இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி திலகர் வந்து சொன்னதா சொல்லியிருக்காங்க இதுதான் என்னென்ன அப்படின்னா ஆக்கப்பூர்வ சுதேசி மிதவாத போக்கு மறைமுக எதிர்ப்பு சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் தீவிர தேசியவாதம் ஒவ்வொன்றிலும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினெட்டு இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது யாரால தீவிரப்படுத்தப்பட்டுச்சுன்னு பாக்குறப்ப தன்னாட்சி அப்படின்னாலே அன்னி பெசன்ட் அம்மையார் பாலகங்காதர திலக திலகர் இவங்களோட தலைமையில தான் இந்த இயக்கம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா புத்துயிர் அழிக்கப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது முதல் உலக போரும் இந்தியா அந்த போரில் பங்கேற்றதும் தான் தன்னாட்சி இயக்கத்துக்கான பின்னணி முதல் உலக போரில் இந்தியா பங்கேற்றிருக்கும் இதுதான் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கான ஒரு முக்கியமான பின்னணியா இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் என்ன ஒரு ஒரு போர் போர் வந்து இந்த அந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா இந்த தேசியவாத இயக்கம் தாராளமயம் இந்த இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு நிலைமையாக வந்து மாறிடுச்சு அதற்கு பதிலாக பிரிட்டிஷ் அரசு போருக்கு பிறகு தன்னாட்சியை இந்தியாவிற்கு வழங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இப்போ பிரிட்டிஷ்காரவங்க என்ன நினைக்கிறாங்க அதை நம்ம இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் தன்னாட்சி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா உலக போர் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய அரங்குகள்ல இந்திய துருப்புகள் அனுப்பப்பட்டன நிறைய அரங்குகளுக்கு நிறைய அரங்குகள்ல இதெல்லாமே நடக்குது ஆனா இந்த குறிக்கோள்கள் குறித்து பிரிட்டிஷ் அரசுக்கு எந்தவித உறுதிப்பாடும் இல்லை இந்த மாதிரி நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து எந்த ஒரு உறுதியுமே தரல இந்தியாவின் தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் காரணத்துக்கு உதவாமல் ஆங்கில அரசு ஏமாற்றியதால் ஆங்கில அரசுக்கு நெருக்கடி தரும் புதிய மக்கள் ஏத்து இயக்கத்துக்கான அழைப்பாக இது உருவெடுத்தது அதாவது நமக்கு வந்து தன்னாட்சி கிடைச்சரும் நம்ம இந்திய மக்கள் நினைக்கிறாங்க ஆனா அவங்க சைடு இருந்து எதுவுமே சொல்லவே இல்லை இப்ப நம்ம மக்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு இப்ப நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல உங்களுக்கு வந்து நாங்கள் நெருக்கடி தர்றோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இயக்கங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் தன்னாட்சி இயக்கத்திற்கான குறிக்கோள்கள் என்னென்ன அப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சியை அடைவது அரசியலமைப்பு வழிகளை எல்லாம் யூஸ் பண்ணி பிரிட்டிஷா இருக்காங்கள அவங்களோட அந்த பேரரசுக்குள்ள தன்னாட்சியை அடைகிறது ரெண்டாவது தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகு தகுதியை வந்து அடையிறது நாங்கள் வந்து தன்னாட்சியில தான் இருக்கோம் தனியாக தான் எங்களுக்கான ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை வந்து அடையிறது நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா கனடா தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து இதுக்கு பின்னாடி இந்த அரசாட்சி சாராத நிலை அப்படின்றது வழங்கப்படுது நெக்ஸ்ட் அவர்களின் இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது அதாவது இவங்களோட இலக்குகளை அடையணும் அதுக்கு வந்து நாங்கள் சண்டை போடாமல் அரசியல் சாசனங்களை கையாண்டுக்கிறோம் இது எல்லாமே இந்த தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோளாக இருந்துச்சு என்னென்ன அப்படின்னா பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளேயே தன்னாட்சியாக இருக்கிறது எங்களுக்குன்னு தன்னாட்சிக்கான அந்த தகுதி இருக்கணும் அதே மாதிரி எங்களோடய இலக்குகளை அடையிறதுக்கு வன்முறை இல்லாமல் அரசியல் சாசனங்களை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து எங்களோட இலக்குகளை வந்து அடையணும் அப்படின்றத குறிக்கோளாக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கமும் அதனை அடுத்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளின் மறு இணைப்பு காரணமாக முஸ்லிம்களுடன் புதிய பேச்சுக்களுக்கான சாத்தியக்கூறு லக்னோ ஒப்பந்தத்தின் போது ஏற்படுத்தப்பட்டது லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்ன நடக்குது அப்படின்னா மித தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் இவங்க என்ன செய்யறாங்க திரும்ப வந்து இணையிறாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் வா இருக்கிறாங்க அப்படின்னா திரும்ப வந்து இணையிறாங்க இந்த இணைப்பு காரணமாக முஸ்லிம்களுடன் புதிய பேச்சுகளுக்கான சாத்தியக்கூறு லக்னோ ஒப்பந்தத்தின் போது ஏற்படுத்தப்பட்டது முஸ்லிம்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை இது லக்னோ ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்படுத்தப்படுது லக்னோ ஒப்பந்தத்தின் போது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொட்டது லக்னோ ஒப்பந்தம் நடக்குது லக்னோ ஒப்பந்தம் நடக்குது அந்த லக்னோ ஒப்பந்தத்துல காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்காங்க முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு வந்து தன்னாட்சி வேண்டும் அப்படின்றத நாங்கள் அந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஏத்துக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க இதற்கு பதிலாக

பிரபலமானதை தொடர்ந்து தலைவர்களை தனிமைப்படுத்தி அவர்களின் செயல்பாடுகளை முடக்கும் அதே பழைய திட்டத்தை ஆங்கில அரசு பயன்படுத்தியது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ திலகர் அன்னி அம்மையார் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சுயராஜ்யம் வேணும் அப்படின்றதுக்காக தன்னாட்சி இயக்கம் அது இதுன்னு சொல்லி ஹோம் ரூல் எல்லாத்தையும் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள்ட்ட ஏற்கனவே ஒரு இது இருக்கு என்னது பிரித்தாளம் கொள்கை அதே தந்திரத்தை ஒவ்வொரு தலைவர்களையா தனியாக போய் மீட் பண்ணுறது அது மூலமா அவங்கள வந்து மனசை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி போய் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் ஆங்கில அரசு வந்து பயன்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சட்டம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இதன் மூலம் இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி கூறப்பட்டது இந்த சட்டம் மூலமாக என்ன செய்கிறாங்க இந்தியாவுக்கு தன்னாட்சி அப்படின்றது இருக்குது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அதுக்கான உறுதி தரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இந்திய தேசியவாதிகள் இடையே இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது மேலும் ஒரு பேரிடியாக தன்னிச்சையான கைது மற்றும் கடும் தண்டனைகளுடன் கூடிய ரவுலட் சட்டத்தை அரசு இயற்றியது உறுதியெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலா ரவுலட் சட்டத்தை இயற்றுறாங்க இதனால மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டம்தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட ஃபோர்த்து பாட்டு இந்த பாடத்தில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் எப்படியும் ஆங்கிலேயர்களோட அந்த காலனி ஆதிக்கம் வந்துச்சு அதுக்கு ஸ்டார்டிங்கில் விவசாயிகள் கைவினை கலைஞர்கள் நெசவாளர்கள் பழங்குடியின மக்கள் எந்த மாதிரிலாம் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாங்க அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் பெருங்கழகம் பார்த்தோம் பெருங்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிளர்ச்சி வந்து நடந்துச்சு அதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு எங்களோட பழைய நிலைமை வேணும் அப்படின்றத வந்து முக்கியமான ஒரு நோக்கமாக வச்சு இந்த புரட்சி கிளர்ச்சியெல்லாம் செஞ்சாங்க நெக்ஸ்ட்டு இந்த தலைவர்கள் எல்லாருமே தொலைநோக்கு பார்வை இல்லாம உள்ளூர் நோக்கங்களுக்காகவே கிளர்ச்சிகளை வந்து ஏற்படுத்துறாங்க நெக்ஸ்ட் அந்நிய அரசுக்கு சவால் விட்டு எதிர்க்கும் வகையில் ஒரு முற்போக்கான முயற்சியாக அது அமைந்தது நெக்ஸ்ட் சுரண்டல்வாத அடக்குமுறை சார்ந்த ஆங்கிலேய அரசுக்கு எதிரான பொது கருத்துக்களை உருவாக்கிய இந்திய தேசிய இயக்கம் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்களில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள இளைய தலைமுறையினரை ஊக்கப்படுத்தியது போராட்டங்கள்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இளம் தலைமுறைகளையும் ஊக்கப்படுத்துறாங்க நெக்ஸ்ட்டு தேசிய அரசியலில் பொதுமக்கள் பங்கேற்பதை அதிகரிக்க சுதேசி இயக்கம் உதவியது இயக்கம் மூலமாக தான் பொதுமக்கள் நிறையா பேர் இந்த போராட்டங்களை வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றத சொல்லிருப்பாங்க ஈடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நமக்கு சுதந்திரத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஷின் குரூ ஆன்சரையும் இந்த வீடியோ குக்கிக்கெல்லாம் கமெண்ட்டில் வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட்டு கொஷின் வங்கப் பிரிவினை வங்கப் பிரிவினை நடைபெற்ற ஆண்டியது நங் பிரிவினை நடைபெற்ற ஆண்டு எது ரெண்டாவது கொஸ்டின் லக்னோ ஒப்பந்தம் எந்த வருடம் ஏற்கொள்ளப்பட்டது லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு ரெண்டாவது கொஸ்டின் வங்க பிரிவினை எந்த ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு இந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ